பகைத்து கொண்டால் நம் குலமே அழிந்துவிடும். மேலும் சீதை கற்புக்கரசி, அவரை தவறான கண்ணோட்டத்தில் தாங்கள் பார்க்க வேண்டாம். நிறுத்து! உன் அறிவுரையை கேட்க நான் உன்னை அழைக்கவில்லை. அரசன் என்ற முறையில் நானே இடுகிறேன். நான் சொன்னதை மட்டும் செய், நேரத்தை வீணாக்காதே. சீதை எனக்கு வேண்டும், அவள் இல்லாமல் எனக்கு உறக்கம் வராது. மேலும் சூர்ப்பனகையை அவமதித்த அவர்களை நான் தண்டிக்காமல் விடமாட்டேன். அப்படியே செய்கிறேன் மன்னா. சீதையை பற்றி சூர்ப்பனகை சொல்ல கேட்ட ராவ் ஐயனே, அங்கே பாருங்கள், இந்த மான் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு அதை பிடித்து தாருங்களேன். சீதை, பந்தம் பாசம் என அனைத்தையும் துறந்துதான் நாம் வந்துள்ளோம். இவையே நீ ஆசைப்படுகிறாயே, அந்த மானின் அழகை ரசித்துக்கொள், அதை கேட்காதே. ஐயனே, இயற்கையின் அழகை ரசிக்கத்தானே நம்மையும் படைத்து. அழகிய மலர்கள், நதிகள், ஆகாயம், விண்மீன்கள், நிலா, மேலும் இது போன்ற அழகிய விலங்குகளை இறைவன் படைத்திருக்கிறான். அதனை ரசிப்பதில் என்ன தவறு? எனக்கும் இங்கே நேரமே போவதில்லை. இதை பிடித்து தாருங்கள் சுவாமி. ஜானகி, எங்கு அழகு இருக்கிறதோ அங்குதான் ஆபத்தும் இருக்கும். மேலும் அந்த மானை பிடிக்க வேண்டும், பிறகு அதனை வளர்க்க வேண்டும். எதற்கு வீண் வம்பு? அதாவது சுதந்திரமாக தெரியட்டுமே. ஐயனே, இதுவரை உங்களிடம் நான் வேறு ஏதாவது கேட்டிருக்கிறேனா? மறுக்காதீர்கள் சுவாமி. ஐயோ, அது ஓடிவிடப் போகிறது. சீக்கிரம் சுவாமி, சீக்கிரம் பிடியுங்கள் அதை. சரி சரி, பிடித்து தருகிறேன். லக்ஷ்மணா, லக்ஷ்மணா! அண்ணா, இங்கே அழகான ஒரு மான் ஒன்று சுற்றி கொண்டிருக்கிறது. சீதை அதன் மேல் ஆசைப்படுகிறாள். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சென்று அந்த மானை பிடித்து வரும் வரை என்ன நடந்தாலும் நீ இந்த இடத்தை விட்டு அசையாதே. சீதைக்கு துணையாக இங்கேயே இரு, புரிந்ததா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. நீங்கள் சென்று அந்த மானை பிடித்து வாருங்கள். அன்னையை நான் பார்த்துக் கொள்கிறேன். சீக்கிரம் சுவாமி, சீக்கிரம் செல்லுங்கள். சீதே, சீதே! லக்ஷ்மணா, லக்ஷ்மணா! லக்ஷ்மணா, என்ன இது? உன் அண்ணனின் குரல் போல் இருக்கிறதே. அவருக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது. நீ உடனே சென்று என்னவென்று பார்த்து விட்டு வா. அண்ணே, இது அண்ணாவின் குரல் இல்ல. அவருக்கு எதுவும் நேராது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் அண்ணே. லக்ஷ்மணா, என்ன சொல்கிறாய்? உன் அண்ணனின் குரல் எனக்கு தெரியாதா? என்னை விட அவர் குரல் உனக்கு தெரியுமோ? நீ ஏன் இங்கிருந்து செல்ல மறுக்கிறாய்? இப்போது புரிந்தது. லக்ஷ்மணா, உன் புத்தி பிசகி விட்டதா? உன் தம்பியின் செத்து ஒழிய வேண்டும் என்பது உன் எண்ணமா? லக்ஷ்மணா, என் மீது தவறாத எண்ணம் ஏதாவது வைத்திருக்கிறாயா? சொல் லக்ஷ்மணா. தாயே, அபச்சாரம்! என்ன வார்த்தையை கூறிவிட்டீர்கள் தாயே? இது எல்லாம் மாயின் விளையாட்டு. சந்தோஷமான நம் வாழ்வில் துன்பம் வரப்போகிறது. நான் என்ன சொன்னாலும் என்னை நீங்கள் நம்ப போவதில்லை. இருப்பினும் என்னை தவறாக புரிந்து கொண்டு ஏதேதோ பேசிவிட்டீர்கள். பரவாயில்லை, நான் சென்று பார்க்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? சீக்கிரம் சொல் லக்ஷ்மணா. அண்ணே, அண்ணா எனக்கு இட்ட கட்டளை மீறி நான் செல்வதால் தயவு செய்து நான் இடும் இந்த கோட்டை தாண்டி வெளியே வந்துவிடாதீர்கள். இந்த கோட்டுக்குள் இருக்கும் வரை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் வெளியே வந்துவிடாதீர்கள். சரி சரி, அப்படியே செய்கிறேன். லக்ஷ்மணா, அவரது தீனமான குரலே என் காதில் ரீங்காரம் இடுகிறது. சீக்கிரம் சென்று என்னவென்று பார். கேட்டாயா? கேட்டாயா? செல் லக்ஷ்மணா, செல், உடனே செல். சரி அண்ணே. சீதையிட்ட கட்டளைப்படி, ஆனால் அதே சமயம் செல்ல மனமில்லாமல் லக்ஷ்மணன் அங்கிருந்து அண்ணனை தேடிச் செல்கின்றான்.
மாரீச்சனு ராமனது குரலில் சீதையை லக்ஷ்மணா அபயம் அபயம் என்று கத்த, இவற்றையெல்லாம் ஒளிந்து பார்த்து கொண்டிருந்த ராவணன் ஒரு மார்வேடம் தரித்து கொண்டு சீதை இருக்கும் இடத்தை நோக்கி வருகின்றான். பெரியவரே, தாயே மிகவும் பசியாக இருக்கிறது, பிச்சையிடு தாயே. பவதி பிக்ஷாந்தி. இருங்கள் பெரியவரே, வருகிறேன். பெரியவரே, வெளியே வர இயலாத நிலையில் நான் இருக்கின்றேன், உள்ளே வாருங்கள். வரு. லக்ஷ்மணன் இட்ட கோட்டை தாண்ட முயன்ற ராவணன் அங்கிருந்து அக்னி ஜோதியாக கிளம்பி வருவதை உணர்ந்தான். உடனே முடியாத நிலையில் கீழே விழுவது போல் நடித்தான். சீதையை மயக்க பார்த்தான். தாயே, வயதானவன் பசிவே, என்னால் இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தாங்களே முன்வந்து பிக்ஷையிடு. முதியவரோ இன்னும் ஒரு அடி கூட வைக்க முடியாது என்கிறார். லக்ஷ்மணனோ இந்த சூழ்நிலையிலும் கோட்டை தாண்டக்கூடாது என்று சொன்னானே, என்ன செய்வது? சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை. வருகிறேன் பெரியவரே. இந்த கோட்டை தாண்டி சீதை வருகி ராவணன் அந்த நேரத்திலே கோட்டினை தாண்டி வந்த சீதையை தனது சுய உருவத்தை எடுத்துக்கொண்டு அபகரிக்கின்றான். அதனை கண்டு சீதை அழைக்கின்றாள். ராவணனோ தான் நினைத்த காரியம் நிறைவேற்றிவிட்டது என்று மிகவும் சந்தோஷத்துடன் சீதையை அபகரித்துக் கொண்டு புஷ்ப விமானத்தில் ஏற்றுக்கொண்டு இலங்கையை நோக்கி. அண்ணா, அண்ணா, லக்ஷ்மணா, என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று உங்களுக்கு அண்ணா? ஏன் எங்களை அழைத்தீர்கள் சொல்லுங்கள் அண்ணா, சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். மானாக வந்தது மாரீச்சன் என்னும் மரக்கன், அவனை அழித்து விட்டேன். அவன்தான் என் குரலில் சீதே லக்ஷ்மணா என்று கூவினான். அது சரி, உன்னை சீதைக்கு துணையாக நிற்குமாறு சொல்லிவிட்டு வந்தேனே, பிறகு ஏன் இங்கு வந்தாய்? அண்ணா, நான் அப்பொழுதே அவர்களிடம் கூறினேன், இது அண்ணாவின் குரல் இல்லை. ஆனால் 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 என்ன ஆயிற்று சொல் லக்ஷ்மணா? மனதால் கற்பனை கூட செய்ய முடியாத வார்த்தைகளை கூறி என்னை புண்படுத்தி விட்டார்கள் அண்ணா. உங்களை அழைத்து வர சொன்னார்கள், இல்லையே செத்துவிடுவேன் என்றார்கள். அதனால் தான் நான் வந்தேன். அப்படி என்ன வார்த்தை கூறினார் லக்ஷ்மணா? ஐயோ, என் ஜானகி அப்படி கூறியது? இல்லை இல்லை, இது ஏதோ மாயையின் விளையாட்டு லக்ஷ்மணா, ஏதோ தவறு நடந்திருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. வா, சீதை என்ன செய்கிறாள் என்பதை பார்த்து விடுவோம், மற்றவற்றை பிறகு பேசிக்கொள்வோம். வா சீக்கிரம். சீதை, சீதை, எங்கிருக்கிறாய் சீதை? அண்ணே, பதில் கொடு சீதை. அண்ணே, எங்கிருக்கிறாய்? என்ன ஆயிற்று என் ஜானகிக்கு? சீதை, அண்ணா எங்கும் காணவில்லை அண்ணா. வாருங்கள் அண்ணா,
நம் வெடியை போய் தேடுவோம். வடிநில் யாரேனும் கண்டால் கேட்போம். வாருங்கள் அண்ணா, போலாம். நீ சொல்வதும் சரிதான் லக்ஷ்மணா. என் சீதை கிடைப்பாளா, அல்லது அரக்கர்கள் எவரேனும் அவளை கொன்றிருப்பார்களோ? அண்ணா, அன்னை கொண்டும் நேராதுனா. வாருங்கள் அண்ணா, போய் தேடுவோம். வீண் கற்பனைகள் வேண்டாம். இருவரும் செல்லும் பொழுது வழியிலே ஏதோ ஒரு உருவம் கடப்பதை பார்க்கின்றார்கள். அது என்ன என்று இருவரும் அருகே சென்று பார்க்கின்றார். ஐயோ, நம் ஜடாயு போல் இருக்கிறது. ஆமாம் அண்ணா, ஜடாயு தான். ஜடாயு, ஜடாயு, என்ன ஆயிற்று தங்களுக்கு? ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறீர்கள்? ஜடாயு, கண்விழித்து பாருங்கள். ஜடாயு, என் சீதையை காணவில்லை. அவளை தேடியே நான் அலைகிறேன். தாங்கள் எங்காவது பார்த்தீர்களா? பதில் கூறுங்கள். ஆமாம், நான் பார்த்தேன் ராமா, நான் பார்த்தேன். என்னது, பார்த்தீர்களா? எங்கே, எப்படி பார்த்தீர்கள்? சீக்கிரம் சொல்லுங்கள். ராமா, இலங்கை மன்னன் ராவணன் ஒரு காமாந்தகன். அவன் சீதாதேவியை தன் புஷ்பக விமானத்திலே கொண்டு சென்றதை நான் பார்த்து அவனை தடுத்தேன். அவனுடன் போரிட்டேன். என்னை வெட்டி வீழ்த்தி விட்டு போய்விட்டான். நான் மரணப்படுக்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ராமா. உன் மடியில் என்னை வைத்துக் கொள்றாமா? உன் மடியில் என்னை வைத்துக் கொள்றாமா? நான் என் கடமையை செய்த சமாதானத்தோடு என் உயிரை விடுவேன். நீங்கள் இருவரும் இலங்கைக்கு சென்று எல்லாம் முடிந்ததண்ணா. தங்களை கண்டு செய்தி சொல்வதற்காகவே உயிரை பிடித்துக் கொண்டிருந்தார் போல். சரி அண்ணா, அவரது இறுதி காரியத்தை செய்து நாம் புறப்படுவோம் அண்ணா. யார் அது? யார் நீங்கள்? தாயே, நான் ராமன் வந்திருக்கிறேன். இதோ என் தம்பி லக்ஷ்மணனும் வந்திருக்கிறான். என்ன, என் ராமனா வந்திருப்பது? ரகுநந்தனா, கோடி சூரிய பிரகாஷா, தாமரை கண்ணா, தர்மஸ்வரூபா, காமேக வண்ணா, என் ஆத்மா ராமா. என் ஆனந்தத்தை எப்படி வெளிப்படுத்துவேன்? ஒன்றும் புரியவில்லையே. தாயே, பிரபு, இந்த ஆசிரமத்தில் மகா முனிவர்கள் பலர் தவம் செய்து வருகிறார்கள். அவ்வளானோ குலத்தில் தாழ்ந்தவள். ஆகவே அவர்களுக்கு சேவை செய்து கொண்டே பல ஆண்டுகளை கழித்து விட்டேன். அவர்கள் பிரம்மலோகம் செல்லும் பொழுது, சபரி, நீ இங்கேயே இரு. ஆதியும் அந்தமும் இல்லாத பரமாத்மாவான ஸ்ரீராமன் தசரதனுக்கு மகனாக அவதரித்துள்ளார். அவர் இங்கே வருவார். நீ ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இரு. அரக்கர்களை அழிக்கவும் முனிவர்களை காக்கவும் வந்த மகா பிரபு அவர். நீ அவரை தியானித்து இரு என்று கூறினார்கள். அவர்கள் சொல் பலித்து விட்டது ராமா. உனக்கு நான் என்ன கொடுப்பேன், என்ன செய்வேன்? ஒன்றும் புரியவில்லையே. தாயே, ஏன் இப்படி மூச்சு விடாமல் பேசுகிறீர்கள்? சற்று அமைதி கொள்ளுங்கள் அம்மா. மூச்சை விடத்தான் பேசுகிறேன் ராமா. உன்னை பார்த்த பின் என் மூச்சு உன்னுள் அடங்கிவிட வேண்டும். என்னையா தாயே என்று அழைத்தாய், நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் நான் தாழ்ந்த குலத்தவள் ராமா. அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. ஆண் பெண் என்ற வித்தியாசங்கள், ஜாதி மதம் என்ற வேற்றுமைகளோ என்னை அண்டாது. பக்தி என்ற ஒன்றை மட்டுமே நான் பார்க்கிறேன். தூய பக்தி இன்றி வேள்வி, தானம், தவம், வேதங்கள் ஓதுதல் என எது செய்தாலும் அது வீணை. சத்சங்கம், ஹரிகதை, அடியார் சேவை, பகவத் சேவை, நன்னடத்தை, புலநடக்கம், இவையே என்னை அடையும் சாதனங்கள். சபரி, தங்களுடைய தூய்மையான பக்தி இவை எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டதம்மா. ராமா, உன்னை கண்ட சந்தோஷத்தில் உனக்கு ஒன்றுமே தராமல் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இருவரும் உட்காருங்கள். ஹே
ராமா, உனக்காகவே நான் தினமும் கனிகளை எடுத்து வைப்பேன். நீ வந்து சாப்பிட்ட பின் சாப்பிடலாம் என்று வைத்து பின் அப்படியே உறங்கி விடுவேன். இன்று உனக்காக நான் நாவல் கனிகளை எடுத்து வைத்துள்ளேன். இந்தா ராமா, சாப்பிடு. இரு ஒரு நிமிடம். இந்தா ராமா, சாப்பிடு. தாயே, பொறுங்கள். உங்கள் பக்தியெல்லாம் சரிதான், ஆனால் இப்படி எச்சல் செய்த பழத்தை என் அண்ணன் ராமனுக்கு கொடுக்கிறீர்களே, இது நியாயமா? லக்ஷ்மணா, இந்த மூதாட்டியிடமும் உன் கோபத்தை காட்டுகிறாய். அவளின் அன்பின் ஆழத்தை தான் பார். எந்த கனி புளிப்பின்றி சுவையாக உள்ளதோ அதை மாத்திரம் எனக்கு தருகிறாள். அவளுக்குத்தான் என் மீது எத்தனை பக்தி. சபரி, தாருங்கள் அம்மா, தாருங்கள். சீதையை தேடி அலைவதிலிருந்து நாங்கள் இருவருமே ஊன் உறக்கமின்றி அலைகிறோம். தாருங்கள் அம்மா. சீதை, சீதை பற்றிய நினைப்பில் அவளுக்கு கொடுக்க சென்றேன். கவலைப்படாதே ராமா, சீதா ராவணனிடம் இலங்கையில் இருக்கிறாள். நீ செல்லும் வழியில் சுக்ரீவன் என்ற வானர வீரனின் உதவி உனக்கு கிடைக்கும். சீதை உனக்கு நிச்சயம் கிடைப்பாள். மிக்க சந்தோஷம். லக்ஷ்மணா, ஆஹா, இந்த பழச்சுவையுடன் சேர்ந்து தங்கள் பக்தி சுவையும் சேர்ந்ததால் மிகவும் இனிப்பாக உள்ளது. ராமா, இத்தனை காலம் நான் எதற்காக காத்திருந்தேனோ அது நடந்துவிட்டது. என் பிறவி பயனை நான் அடைந்து விட்டேன். ராமா, உத்தரவு கொடு. உன் நிலையில் அக்னியில் புகுந்து நான் விஷ்ணுலோகம் சென்றடைகிறேன். சரி தாயே, தங்கள் விருப்பப்படியாகட்டும். ராமா, ராம். சுக்ரீவனை கொல்வதற்காக வாலி அமர்கின்றான். அதே நேரத்திலே மறைந்திருந்து ராமன் அம்பை எய்கின்றார். அந்த அம்பு பட்டு வாலி கீழே மடிந்து விழுகின்றான். அதே நேரத்திலே மறைந்திருந்து அம்பை தன் மீது எய்து தன்னை கொன்றது யார் என்பதை அறிவதற்கு வாலி விழைந்தான். அதே நேரத்தில் ராமன் அங்கே உள்ளே நுழைகின்றார். பாலி, நான் தசரத சக்கரவர்த்தியின் புதல்வன் ராமன் வந்திருக்கிறேன். நானே உன்னை தாக்கியது. சேர்ந்தவர்கள் எங்களுக்கு நெறிமுறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீயோ மனிதன், தவவிடமும் பூண்டிருக்கிறாய். ஆனால் வஞ்சகம் செய்துவிட்டார். ராமா,
உன் சுயநலத்திற்காக நீ என்னை கொன்றுவிட துடிக்கிறாய். உன் மேல் வைத்திருந்த மரியாதையை பாழாக்கி விட்டாய். பதில் கூறு. வேறனை கொன்று விட்டாய், பதில் கூறு. நான் உயிர் பிரியும் முன் நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கூறுகிறேன் வாலி, நான் கொலை அல்ல. எவ்விதமான அதர்ம காரியத்தையும் நான் செய்யவில்லை. எல்லாவற்றையும் துறந்துதான் நான் வந்திருக்கிறேன். உன் தம்பியான சுக்ரீவனின் மனைவியையே நீ அபகரித்தாய். எவ்வளவு கீழ்த்தரமான செயல் அது. மேலும் இந்திரனின் தங்கச் சங்கிலியின் மூலம் உன்னை எதிர்கொள்வோரின் பலத்தில் பாதியை பெற்றுவிடுவாய் என்பதை நான் அறிவேன். இதனாலேயே நான் உன் முன்னே வரவில்லை. இதுவே காரணம். இப்பொழுது நன்றாக யோசித்துப்பார், யார் செய்தது தர்மம் என்று. நான் கீழாக நடந்துவிட்டேன். நீ கூறியது போலவே நான் உலகிலும் மிகவும் கீழாக நடந்துவிட்டேன். சுக்ரீவா தம்பி, இதுவா நீ மன்னித்துவிடு. ஸ்ரீராமன் கூறியது போலவே நான் உலகிலும் கீழாக நடந்துவிட்டேன். நான் மகா பாவியானாலும் எனக்கு ராமனின் கையில் கிடைத்ததால் நான் மகா பாகியசாலி. நீயும் மன்னித்துவிடு சுக்ரீவா. நான் ராமனின் பாதங்களிலே